ஹலோ கைஸ், நம்ம ஆர்பிஐ அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டிஜிட்டல் ருபி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டிஜிட்டல் ருபி எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்கா போன வருஷம் அதாவது டிசம்பர் மாதம் 2022 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதை லான்ச் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா முதல்ல 5 சிட்டிஸ்க்கு மட்டும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது மும்பை, பெங்களூர், புவனேஸ்வர், டெல்லி அண்ட் அது மட்டும் இல்லாமல் சண்டிகர், இந்த 5 சிட்டிஸ்க்கு மட்டும் தான் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா வெறும் குறிப்பிட்ட பேங்க் மட்டும் தான் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இதோட எக்ஸ்பான்ஷனாக வந்துட்டு இந்த ப்ராஜெக்டோட எக்ஸ்பான்ஷனாக வந்து இப்போ மற்ற சிட்டிஸும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேங்க்கும் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இப்போ டிஜிட்டல் ருப்பி அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு நமக்கு ஒரு க்வெஸ்சன் வரலாம். ஆல்ரெடி வந்து நான் வந்து டிஜிட்டலாக தானே நம்ம பணம் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போ கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி வந்துட்டு ஆல்ரெடி யூபிஐ மூலிமா வந்து நம்ம வந்து பணத்தை டிரான்ஸ்ஃபர் டிஜிட்டலாக தானே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போ இது என்ன டிஜிட்டல் ருப்பி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேள்வி இருக்கலாம். அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ இருக்க போகுது. யூபிஐ அப்படின்றது நம்ம அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். இப்போ கூகுள் பே, ஃபோன்பே இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணத்தை வந்து இன்னொருத்துக்கு அனுப்புறதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம் மட்டும்தான். பட் இந்த டிஜிட்டல் ருபி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இதுவே வந்து ஒரு பணம், அதாவது டிஜிட்டல் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பணம். இப்போ உதாரணத்துக்கு இன்னும் எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு கையில் ஒரு பர்ஸ் இருக்கு, அந்த பர்ஸில் வந்து ஒரு 100 ரூபாய் வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா அதே தான் இங்கே. பட் பர்ஸுக்கு பதில் மொபைல் இருக்க போது இந்த டிஜிட்டல் ருபி, இந்த அதாவது இந்த பிரிண்டட் நோட்டுக்கு பதில் ஆர்பிஐ கொடுத்துருக்கக்கூடிய டிஜிட்டல் வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த ரூபா நோட் வந்துட்டு நமக்கு மொபைலில் ஸ்டோர் ஆகிருக்க போகுது. என்பிசிஐ அதாவது நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இவங்க தான் வந்து யூபிஐ வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ நம்ம யூபிஐ மூலிமா பணம் அனுப்புகிறோம் அப்படின்னாக்கா நம்ம யூபிஐ ஐடி, அதாவது யூபிஐ ஐடியோ இல்லை ஃபோன் நம்பரோ வந்துட்டு ஃபஸ்ட்டு என்பிசிஐ வெரிஃபை பண்ணி அதில் எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க்காக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த பேங்க்லேருந்து நமக்கு டெபிட் ரெக்வஸ்ட் வந்து திரும்ப நம்ம யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்களோட யூபிஐ ஐடியோ இல்லை ஃபோன் நம்பரோ வந்துட்டு வெரிஃபை பண்ணி அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம அனுப்பக்கூடிய பணம் வந்து போகும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து யூபிஐயில் நம்ம பணம் அனுப்பும் போது நடக்கிறது. பட் இப்போ வந்து டிஜிட்டல் ருப்பியில் நம்ம பணம் அனுப்புகிறோம் அப்படின்னாக்கா என்ன ஆகும் அப்படின்னாக்கா டைரெக்டாகவே வந்துட்டு நம்ம வேலெட்லேருந்து நம்ம யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்களோட வேலெட்டுக்கு போயிடும். இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆர்பிஐ வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த டிஜிட்டல் ருப்பி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா பிளாக் செயின் டெக்னாலஜி மூலிமா ஒர்க் ஆகுது. பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னாலே கிரிப்டோ கரன்சி மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். இப்போ எத்தேரியம், பிட்காயின் இந்த மாதிரியான கிரிப்டோ கரன்சிலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் கிரிப்டோ கரன்சி. இப்போ வந்துட்டு ஒரு பர்சனோ இல்லை ஒரு குரூப்போ வந்துட்டு அதை கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. அந்த அந்த குரூப்ல இருக்க எல்லா யூசருக்குமே அதோட லெட்ஜர் வந்து டீட்டெயிலாக தெரியும். ஆனால் இந்த டிஜிட்டல் ருபி பார்த்தோம் அப்படின்னா கிரிப்டோ கரன்சி மாதிரி டீசென்ட்ரலைஸ்ட் கிடையாது. இது வந்து சென்ட்ரலைஸ்ட், அதாவது யார் வேணால் இதோட லெட்ஜர் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி கிடையாது. இதோட ஃபுல் கண்ட்ரோல் பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஐ கிட்ட மட்டும்தான் இருக்கும். அண்ட் ஆர்பிஐக்கு தான் இதோட லெட்ஜர் டீட்டெயில் எல்லாமே தெரியும். இந்த டிஜிட்டல் கரன்சியோட பயன்பாடு என்னவா இருக்கும் அப்படின்ற கேள்விக்கு ஆர்பிஐ என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா இந்த டிஜிட்டல் கரன்சியை நிறைய பேர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா பணம் அச்சடிக்கிறதுக்கான செலவு வந்து குறைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன் அதாவது வெளிநாட்டு பரிவர்த்தனைக்கு இது ரொம்பவே எளிமையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நார்மலாக அனுப்பக்கூடிய டிரான்சாக்ஷனை வந்துட்டு ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு வந்து இது வந்து ஆன்லைன்ல தான் வந்து டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். ஆனால் வந்து ஃபியூச்சரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்லைன் டிரான்சாக்ஷனை வந்து கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நெட்டே இல்லைனாலுமே நம்ம வந்து பணம் பரிவர்த்தனை வந்து பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த டிஜிட்டல் ருப்பிக்கு மற்ற பேர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இருப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா சிபிடிசி அதாவது சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம பயன்பாட்டில் இருக்க ரூபா நோட்டாக இருக்கட்டும் இல்லை காயினாக இருக்கட்டும் அதே மாதிரியான டினாமினேஷனில் தான் வந்து டிஜிட்டல் ருப்பியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 50 பைசாலிருந்து 2000 ரூபாய் நோட் வரையுமே டிஜிட்டல் ருப்பி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஜிட்டல் வேலெட்டை நம்ம எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நிறைய பேங்க் வந்து இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேங்க் டிஜிட்டல் ருப்பி வேலெட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக நிறைய ஆப்பே வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு வந்து கனரா பேங்க்லேருந்து மெசேஜ் வந்திருந்தது, அதனால நானும் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த அக்கௌண்ட் அதாவது அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு மட்டும்தான் வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் ஃப்யூச்சரில் வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னாலுமே வந்துட்டு எந்த பேங்க் வேலெட்டை வந்தாலும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து இந்த டிஜிட்டல் வேலெட்டை எப்படி யூஸ் பண்ண முடியும்னா நமக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ அது மூலிமா வந்து நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட்டை வந்து இந்த வேலெட்டில் லிங்க் பண்ணிவிட்டு நமக்கு இந்த அதாவது டிஜிட்டல் ருபி வேணும் அப்படின்னும் போது ஆப்பில் போயிட்டு லோட் பண்ணி நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த டினாமினேஷன் வந்து நம்ம வந்து லோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு லோட் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னும் போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். அதுக்கு வந்து நான் டைரெக்டாகவே யூபிஐ பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கு. சார்,
இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. ஆனா சொல்ல முடியும் ஃபியூச்சர்ல வந்து நமக்கு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆஃப் சேலரி வந்துட்டு டிஜிட்டல் ரூபியாவே வரும் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். நமக்கு தெரியல, மேபி வந்தாலும் வரலாம். இப்போ நம்ம பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சிருக்கோம் அப்படின்னாக்கா அந்த அமௌண்ட்டுக்கு வந்து குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் வந்து இந்த வேலெட்ல வந்து நம்ம டிஜிட்டலா ருபி வச்சிருக்கோம் அப்படின்னாக்கா நமக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்டுமே வராது. டிஜிட்டல் ருபியை லான்ச் பண்ணது ஒரு நல்ல புதிய முயற்சியா இருந்தாலும் அதை வந்து டினாமினேஷன்ல தான் பே பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு சிக்கலான விஷயமா தான் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒருத்தருக்கு யூபிஐ பண்ணணும், இப்போ நான் வந்துட்டு 50 ரூபாய் அக்கௌண்ட்ல இருக்கு, நான் 35 ரூபா அனுப்பணும் அப்படின்னாக்கா என்னால ஈஸியா அந்த 35 ரூபா அனுப்பிட முடியும். ஆனா இந்த டிஜிட்டல் ருபியில என்கிட்ட வந்து 50 ரூபாய் ஒரு டினாமினேஷன் வரும், 50 ரூபா நோட்டா இருக்கு அப்படின்னாக்கா நான் அவருக்கு 35 ரூபா அனுப்பணும் அப்படின்னாக்கா அனுப்ப முடியாது. அதுக்கு பதில் என்ன பண்ணணும்னா நான் என் கையில அந்த டிஜிட்டல் ருபி 50 ரூபா ஃபுல்லா அனுப்பிட்டு அவர் வந்து திரும்ப எனக்கு பேலன்ஸ் வந்து 15 ரூபா தர மாதிரி இருக்கு. அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த சேஞ்ச் இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால தான் வந்து நம்ம யூபிஐ வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் அகெயின் வந்து டிஜிட்டல் ருபி அப்படின்னு சொல்லிட்டு இந்த டினாமினேஷன்ல வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்கிறது வந்துட்டு நிறைய பேருக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர்கிட்ட நான் பேசும்போது கூட அதுதான் சொல்லியிருந்தாங்க. ஆனா நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹெச்டிஎஃப்சியில ஏதோ ஒரு ஆப்ல வந்து பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இப்ப என் கையில 50 ரூபாய் இருக்கு அப்படின்னாக்கா டிஜிட்டல் நோட்டா 50 ரூபாய் இருக்கு அப்படின்னாக்கா என்னால வந்து அதுக்குள்ளேயே போயிட்டு ஒரு 5-10 ரூபாய் நோட்டா வந்து கன்வெர்ட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் பார்த்த மாதிரி இருந்தது. பட் இப்ப போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு அந்த மாதிரி எந்த ஆப்ஷனுமே இல்லை. மேபி நான் ஏதாவது தப்பா பார்த்திருந்தேன்னா என்னன்னு கூட தெரியல. பட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னாக்கா ரொம்பவே ஈஸியா இருக்கும். அட்லீஸ்ட் வந்து நம்மளோட டினாமினேஷன் வந்துட்டு நம்மளே வந்து ஈஸியா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். இப்போ 5 ரூபாய் காயின்ஸ் ஆகோ இல்ல 5 ரூபாய் 10 ரூபாய் நோட் ஆகோ வந்து நம்ம ஈஸியா ஸ்பிளிட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா தான் நம்ம வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ப்ராப்ளம் இதெல்லாம் இல்லாம இருக்கும். அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம பெட்ரோல் போடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து பெட்ரோல் ரவுண்டா வராது, 0.something. இப்போ ஒரு 3 லிட்டர் போடுறோம் அப்படின்னாக்கா வந்து 305 ரூபா 0.68 பைசா அந்த மாதிரிலாம் வரும். பட் அந்த மாதிரியான பேமெண்ட்டுக்குலாம் வந்து இது எப்படி ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போறேன் அப்படின்றது தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஜிட்டல் ருபி சோதனை முயற்சியில் அதாவது பைலட் ப்ராஜெக்ட்ல இருக்கு அப்படின்றதுனால வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சென்னையில் வந்துட்டு யாருமே வந்து இதுவரையும் நான் அக்செப்ட் பண்ணி பார்த்தது கிடையாது. பட் சில ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்கேன் நார்த் சைடில் வந்துட்டு அந்த டிஜிட்டல் ருபியான கியூஆர் கோட்லாம் வந்துட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தது. அப்புறம் வந்து ரிலையன்ஸ் கூட வந்துட்டு அக்செப்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. எந்த ஒரு டெக்னாலஜியாக இருந்தாலும் அது வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங்காக தான் இருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆரம்பத்தில் வந்துட்டு பணம் எடுக்கணும் அப்படின்னா நம்ம பேங்க்குக்கு போவோம். அப்புறமா வந்து ஏடிஎம் வந்ததுக்கப்புறம் பேங்க்ல வந்து கூட்டம் குறைஞ்சது. அதுக்கப்புறம் யூபிஐ வந்ததுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம அதிகமாக வந்து ஏடிஎம் போகிறத விட இப்போ ஆன்லைனில் தான் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி இந்த டிஜிட்டல் கரன்சி வந்து என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த டிஜிட்டல் கரன்சி பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வீடியோவில் வேறு என்ன டாபிக் பேசலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்திரன்.